ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங் சம்மந்தமான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்குமோ மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும், நான் ரொம்ப நேசித்து தான் அதை பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கடையில் தைச்சாலும் சரி வீட்டில் தைச்சாலும் சரி இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நானும் ஃபாலோ பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம எப்பயுமே வந்து நான் கடை வச்சிட்ருந்துட்டு கடை வச்சு தான் அதுக்கப்புறமேலே இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். குழந்தைங்களெல்லாம் பார்க்கணும், மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ட்டு. நான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா வந்து டெய்லியுமே வந்து கடையில் எலுமிச்சை மிளகாய் கட் பண்ணி வைப்பேன். மிஷினுக்கெல்லாம் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமேல வந்து கடை வாசல் முன்னாடி ரெண்டு பக்கமே எலுமிச்சை மிளகாய் கட் பண்ணி வைப்பேன். அதே மாதிரியே வந்து நான் வீட்லேயும் ஃபாலோ பண்ணுவேன். டெய்லியும் பார்த்திங்கன்னா வந்து மிஷினில் உட்காரது முன்னாடி குளிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நைட்டி வந்து நான் சுத்தமாக போடவே மாட்டேன் ஸ்டிச் பண்ணுறப்ப. ஏன்னா வந்து அது நமக்கு ஒரு தொழிலுக்கான அடையாளமாக இருக்காது அப்படிங்கிறதுனால, நம்ம வேறு எதுவும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா மிஷினுக்குமே வந்து எலுமிச்சம்பளம் அறுத்து சுற்றிட்டு அது வந்து வீட்டு நிலவுகாலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டெய்லியும் முடிஞ்சால் நீங்கள் டெய்லியும் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். ஏன் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அதில் வந்து இப்போ நமக்கே வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வராங்க, நம்ம வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க, இவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளோ வந்து நிறைய கஸ்டமர் பிடிச்சி நிறைய பேருக்கு தைச்சி கொடுக்குறாங்க, அப்போ எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ பேருக்கு தைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து மிஷினை பற்றியும் ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மிஷின் எப்போ வாங்கினீங்க, எப்படி என்ன இந்த மாதிரி தைக்குது, அந்த மாதிரியெல்லாம் கூட குவஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் கேட்ட உடனே பார்த்திங்கன்னா, அந்த மிஷின் வந்து நமக்கு வந்து திடீர்னு ஏதாவது வந்து ரிப்பேர் ஆயிரும், செலவு வச்சிரும், நல்லா வந்து தைச்சிட்ருப்போம் ஆனால் வந்து வருமானம் வராது, திடீர்னு ஆர்டர்ஸ் எதுவுமே வராது, அந்த மாதிரி இருக்கிற கண்டிஸ்டி இது எல்லாமே வந்து போக்குறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இந்த ஐடியா வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து டெய்லி உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும், நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கம்பல்சரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே ஸ்டிச் பண்ண உட்காரதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு உட்காருங்க. அது வந்து நமக்கு ஒரு தொழிலுக்கு கொடுக்குற மரியாதையாக இருக்கும். ரொம்ப ரேர், சரி ஏதோ ஒரு எமர்ஜென்சி ப்ளவுஸ் அப்படின்னா வந்து கூட நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அது ஒரு இதாக எடுத்துக்கக்கூடாது, அது நம்ம வந்து தொழில் தான் செய்கிறோம். இப்போ நம்ம கடையில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எப்படி நடந்து போகும், அதே மாதிரியே வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணாலும் நடந்துக்கோங்க அப்படின்னு தான் நானும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெய்லியுமே வந்து மிஷினை வந்து சுத்தம் பண்ணுங்கள். சுத்தம் பண்ணிவிட்டு டஸ்டெல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு அது மிஷினுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் விடுங்க. ஆயில் விட்டீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு மிஷின் வந்து நல்லா வந்து எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் அண்ட் எந்த ஒரு செலவுமே வைக்காமல் நல்லா வந்து தைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ண உட்காறோம் அப்படின்னா, எப்பயுமே வந்து ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸ் எல்லாருமே வாங்குவோம் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்கெல்லாம். ஆனால் வந்து காலையில் எடுத்தோடனே ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த நாள் பூராமே வந்து நமக்கு அது வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்லேயே போயிடும். எப்பயுமே வந்து புதுசு வந்து ஃபஸ்ட்டு தேங்க, புதுசு தைச்சிட்டு ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறமே ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து குயிக்காக வந்து வேலை நடக்கிற மாதிரி தெரியும். இல்லை காலையிலே நீங்கள் வந்து போய் உட்காரும்போதே வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு எடுத்தோம் அப்படின்னா அதில் டைம் போகிறதே தெரியாது. அதனால் முடிஞ்ச வரையும் அதை வந்து நீங்கள் அப்புறமே பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்புறமே வந்து யாருக்குமே காலையில் எடுத்தோடனே வந்து கடன் கொடுக்காதீங்க. இப்போ வந்து யாராவது வந்து ப்ளவுஸ் வந்து கேட்குறாங்க, இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை யாராவது இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு இந்தாங்க ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு போட்டு கொடுங்க. சரி இது அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை இப்போ தான் வந்து காலையில் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தைக்கிறீங்க, நீங்கள் வந்து கடன் சொல்லாதீங்க, கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போ நான் கடை வச்சாலுமே சரி அப்படி தான் வந்து கடைக்கு போனாலுமே யாராவது வந்து கஸ்டமர் வந்து
அமௌண்ட் இல்லாமல் ட்ரெஸ்ஸு கேட்டாலோ இல்லை அப்புறமே தரேன் அப்படின்னு சொன்னாலோ நான் வந்து விட மாட்டேன், நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் ஒரே பேச்சில் முடிச்சிருவேன். ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறதுக்கு வந்து தயக்கப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு தான் வந்து அது ஒரு பெரிய ரிஸ்க்காக அமையும். அதுக்காக தான் சொல்கிறேன், அதனால தான் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ வந்து அவங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து வந்து உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ணும்போது காசு கொடுத்துட்டே வந்து வாங்கிக்குவாங்க. இது வந்து ஸ்டிச்சிங்கில் ஒரு பெரிய விஷயம், நிறையா பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. எப்படிடா சொல்கிறது, சரி நம்மளை நம்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க தைக்கிறாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு வந்து நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்க. ஆனால் வந்து அது ரீசன் கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறாங்க டெய்லர்ஸ், அவங்க வந்து அவங்கள்ட்டையுமே தைச்சிக்கலாம். இருந்தாலும் நம்மளை தேடி வராங்கன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு தேடி வராங்க. நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக பேசி காசு வாங்கினீங்க அப்படின்னா உங்களை தேடி யாருமே வரவும் மாட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையுமே வந்து கடன் விடாதீங்க, அது வந்து இதாகாது. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஊசியெல்லாம் யாராவது கடனாக கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, அந்த மாதிரி வந்து டைமில் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து செவ்வாய் வெள்ளி அந்த டைம்லேயும் வந்து யாருக்கும் கடன் வந்து கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த டைமுக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளார எழுந்திருச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய வந்து நம்ம சேனலில் நான் வந்து ஸ்டிச்சிங் எப்படி வந்து ஸ்பீடாக பண்ணுறது, எப்படி வந்து உங்களோட இப்போ ஒரு ப்ளவுஸை நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை எப்படி நீங்கள் அரை மணி நேரத்துக்குள்ளார தைக்க முடியும் அப்படிங்கிறது, உங்களுக்கு ஏதாவது ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியாதது, அது எல்லாமே வந்து நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம், இப்போ வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே பண்ணுறோம், பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண உட்காருவோம். இப்போ ஒரு 11 மணிக்கு ஆவரேஜாக உட்காருறீங்க அப்படின்னா 11 மணி டூ அதுக்கு மேலே வந்து ஒரு 6-7 மணி வரையும் தான் ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்கணும். அந்த குறிப்பிட்ட டைமில் வீட்டு வேலைகள் எதையுமே வந்து பார்க்காம நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை மட்டும்தான் வந்து மெயினாக வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வந்து மற்ற வேலையை எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா, அந்த வேலையை மட்டும்தானே பார்ப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் தொழிலை வந்து செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எழுந்திரிச்சிட்டு தைச்சோம், ஏதாவது ஒரு மற்ற வேலைகளையெல்லாம் பார்த்துட்டு தைச்சோம் அப்படின்னா நமக்கு அது மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வராது. ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையுமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு தைக்கிறதுக்கே வந்து ஆசையாக இருக்கும். ஒன்று, கஸ்டமருக்கு நம்ம வந்து கரெக்டாக தைச்சி கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு விதமான மிஸ்டேக்ஸுமே இருக்கக்கூடாது. நமக்கு வந்து கஸ்டமர் வந்து அடிக்கடி வருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நமக்கான அமௌண்ட்டு, நம்ம தைச்சி முடிச்சுட்டு அந்த அமௌண்ட் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம வந்தால் தான் நமக்கும் வந்து மேற்கொண்டு தைக்கிறதுக்கும் ஆசையாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கடன் விடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு தொழில். நம்ம நிறையா வந்து அதில் அச்சீவ் பண்ண முடியும். கஸ்டமர் ஸ்டார்டிங் பண்ணும்போது வந்து நமக்கு கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா போக 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 நீங்கள் வருஷம் ஆக ஆக உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாகிக்கிட்டே தான் போவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து சலுப்பு பார்க்காம பிரித்து தைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, அவங்க உங்களுக்கே நீங்கள் வந்து தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாராவதுக்கு நீங்கள் தைச்சி கொடுத்து அது வந்து சரியாக இல்லை, ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா சரி கொண்டு வாங்க அதை சரி பண்ணிக்கலாம், நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து அது அந்த தப்பு ஏன் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது இனிமேல் வராமலும் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.